இன்னைக்கு தூங்கா நகரம் மதுரை பற்றின வீடியோ தான். லாஸ்ட் டைம் நாங்கள் மதுரை போயிருந்தோம். நாங்கள் எங்கெல்லாம் போனோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ட்ரெயினில் தான் போயிருந்தோம். போகிற வழியில் வைகை ஆற்றை கிராஸ் பண்ணி தான் போனோம். வைகை ஆற்றுல தண்ணியை தவிர மீதி எல்லாமே இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் என்னடானா துணி காய வச்சுட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் விளக்கு தூண் சந்தில் இந்த மாதிரி தூண்கள் நிறையா இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இது வந்து கடைவீதிக்குள்ளார இருந்துச்சு. 10 தூண் இது மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. இது மாதிரி நான் நிறையா பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் நம்ம வந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ஃபுல் ஷாப்பிங்கில் இறங்கியாச்சு. ஜே 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 ஜேன்னு எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாகவே இருந்துச்சுங்க. விளக்கு தூண் ஏரியாவில் இல்லாத கடையும் இல்லை, வாங்க முடியாத பொருள் நாங்கள் எதுவுமே இல்லைங்க. அப்புறம் ஷாப்பிங் பண்ணி டயர்டாயிட்டு ஒரு ஹோட்டலில் ஃபேமஸான செட் தோசையும் வடக்கறியும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். வடக்கறி எப்படி இருந்துச்சுன்னா காய் குருமாக்குள்ளே 2 வடையை பிச்சு போட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு. வேற எந்த டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் இல்லை. அப்புறம் நம்ம நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு கிளம்பியாச்சு. பன்னீர் 65 வேற லெவலு ஹோட்டல் ஆதித்யால. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஃபேமஸ் ஜிகர்தாண்டா கடைக்கு தாங்க போனோம். இது வந்துட்டு நிறையா பிளேஸில் நம்ம பார்த்துருக்கலாம், நிறையா ஊரில் இருக்கும். ஆனால் அதனுடைய தலைமையகம் மதுரை தான். அங்கேயே போய் நாங்கள் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு தான் அந்த கடைக்கு போய் சாப்பிட்டோம். நைட் டைம் நாங்கள் போயிருந்ததுனால மினி ஜிகர்தாண்டா தான் வாங்கியிருந்தோம். அதனுடைய ரேட் வந்து 30 ருபீஸு. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மதுரை ஃபேமஸ் ஜிகர்தாண்டானா சும்மாவாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். கோவிலுக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லை. சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி நல்லா சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் திருமலை நாயக்கர் மஹாலுக்கு தான் போயிருந்தோம். இதுதான் நாயக்கர் மஹாலுடைய என்ட்ரன்ஸு. இது பேர் தான் பேலஸு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதுதான் மஹாலுடைய வெளித்தோற்றம். பக்கத்தாலேயே திருமலை நாயக்கருடைய சிலையும் வச்சிருந்தாங்க. இதுதான் திருமலை நாயக்கருடைய சிலை. பக்கத்தாலேயே குதிரை சவாரி வச்சுருந்தாங்க. வேணும்னா நம்ம போய்க்கலாம். அப்படியே அரண்மனைக்குள்ளே சவாரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான், உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. இது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க, அவ்வளோ அழகாக கட்டிடக்கலை இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருந்துச்சு எல்லாமே. தூண்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு தான் குட்டியாக இருந்துச்சு. 4 பேர் சேர்ந்து பிடிச்சதும் அந்த தூணை பிடிக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சு. நைட் ஷோ வந்துட்டு ஈவினிங் 8 மணிக்கு மேலே லைட் ஷோ நடக்கும், அதுக்காக இந்த மாதிரி சேர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா லைட் ஷோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே உள்ளலாம் நடந்து போயிட்டுருக்கோம். நல்லா சுற்றி பாருங்கள் நீங்களும் மகாலை. நல்லா இந்த இடத்துல ரீல்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இதுதான் திருமலை நாயக்கரோடைய சேரு. சேரை சுற்றி வேலி மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபோன்லாம் இங்கே அலௌடு தான், இஷ்டத்துக்கு நம்ம ஃபோட்டோ ரீல்ஸு எது வேணால் எடுத்துக்கலாம். அப்புறம் மகாலை பார்த்துட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு மறுபடியும் அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா கடைக்கே போனோம். காலையில் பார்த்தா ஜே 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 ஜேஜேன்னு நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே போய் நம்ம ஜிகர்தண்டா வாங்குறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வாங்கிட்டு இந்த மாதிரி பக்கத்துலேயே சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாங்க, அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதனுடைய ரேட் வந்துட்டு 60 ரூபான்னு நினைக்கிறேன். இந்த மினி ஜிகர்தாண்டாக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம், பாலாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தாங்க. பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. டேஸ்ட்டு எல்லாமே சேம் தான். அவ்வளோதான், நாங்கள் மதுரையில் பெரிய அளவுக்கு எங்கேயும் போகலங்க. டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மௌனி மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.